وهو نصلي على رسوله الكريم ما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ونكتب مما قدموا وآثروا وكل شيء أحصيناه في إمام مبين. صدق الله العظيم. الله تعالى நான் ஓதிய திருமறை வசனத்தில் மரணித்தவர்கள் எல்லாரையும் நாம் எழுப்புவோம், அவர்கள் முற்படுத்திய அமல்களையும் அவர்கள் விட்டு சென்ற தடயங்களையும் நாம் பதிவு செய்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். காலஞ்சென்ற ஹஜ்ரத் குபிலா நவரல்லாஹு மர்கதஹு அவர்களினுடைய தடயங்கள் தான் இந்த பள்ளி முழுக்க அமர்ந்திருக்கிறார்கள். ஹதரத்தவர்கள் வாழ்க்கையில் என்ன செய்தார்கள், என்ன ஆசார்களை விட்டு சென்றார்கள் என்றால், இந்த பள்ளியில் உள்ளவர்களெல்லாம் ஹதரத்தினுடைய ஆசார்கள். அல்லாஹு தஆலா உயர்ந்த இடத்தில் அவர்களை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் வைப்பானாக. தேடலின் முகவரி என்ற ஒரு புத்தகத்தை கடந்த முறை இதே பள்ளிவாசலில் இதுபோன்ற ஒரு அமர்வில் வெளியிடப்பட்ட போது ஹஜரத் குபிலா அவர்களும் இருந்தார்கள். அந்த விழாவில் உலமாக்கள் கருத்தரங்கு ஒன்று நடந்தது. ஜமாத்து உலமாவிடம் என்ன தலைப்பிலே கருத்தரங்கு என்று கேட்டபோது, இது பிஎஸ்பி எதிர்த்தவர்களுக்கான விழா, ஒரு ராசகோணத்தில் அயல்மு என்பது பொது தலைப்பாகும் என்று சொன்னார்கள். அதிர்த்தவர்களை பற்றிய நூல் வெளியீட்டு விழாவில் ராசகீனப்பில் அயல்முகளில் காலஞ்சென்றவர்களை பேச வேண்டும் என்று நான் எனக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு அந்த ராசகூனப்பில் அயல்மில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு கிரீடத்தை நாம் இழந்து அமர்ந்திருக்கிறோம். அதிர்த்தவர்களை நினைக்கிற போதே அவர்களின் மாணவர்களுக்கு அவர்கள் பாடம் நடத்துகிற பாணிதான் நினைவுக்கு வரும். எங்களுடைய கண் முன்னாலே நிழலாடுகிறது தஃசீருல் பைதாவி, மொத்தா மாலிக், சுரணை இப்னு மாஜா, சுரணை நஸ்ஈ, இந்த எல்லா கிதாபுகளையும் அதிர்த்தவர்களிடத்தில் ஓதினோம். பைதாவி ஓதுகிற போது கேரள மாணவர்கள் அதிகம், ஆந்திர மாணவர்கள், தமிழ்நாடு மாணவர்கள் எல்லாம் அதிர்த்து மலையாளத்தில் எல்லாம் பேச மாட்டாங்க. அதிகமாக பாடத்தில் இடையில உருதுலையும் நடத்த மாட்டாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் பாடம் விளங்கிடும். அப்படி ஒரு பாடி லாங்குவேஜ் அதிர்ந்துட்டு இருக்கும். சொல்ல வர்ற விஷயத்தை இங்கிட்டு ஆடி அங்கிட்டு ஆடி கையா ஆட்டி என்னென்னமோ பண்ணி புரியாத கேரளக்காரெல்லாம் புரிஞ்சிருவாங்க. பாடத்தை கிளீனாக பார்த்து தெரிஞ்சிருவாங்க. ஒரு ஒரு உடல் மொழி என்று சொல்லுவார்களே, அந்த உடல் மொழி பாடி லாங்குவேஜ் அதற்குடைய பயானாக இருந்தாலும் பாடமாக இருந்தாலும். அதர்த்தவர்களை பற்றிய பல்வேறு நினைவுகளை பதிவு செய்த இரங்கல் வார்த்தைகளில் நம்முடைய உஸ்தாத் சானந்தர்த்தவர்கள் எழுதிய ஒரு வார்த்தை நினைவுக்கு வருகிறது. என்ன விஷயத்தை பற்றியும் போய் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள ஆட்கள் இல்லையே அப்படின்னு எழுதியிருந்தாங்க. எப்போது உலமாக்கள் போனாலும் மணிக்கணக்கில் அவர்களை அமர வைத்து இல்முகளையாகவே சொல்லுவார்கள். மழுமாத்துகளாகவே இருக்கும். எனக்கு முன்னால் பேசின தங்கைக்குரிய இப்ராஹிம் எதிர்த்தவர்கள் சொன்ன மாதிரி, எப்போ போனாலும் நமக்கு புதிய செய்தி இல்லாமல் வெளியே வரவே முடியாது. கிட்டாபுகளுக்குள்ளையிலேயே வாழ்த்து அப்படியே சொல்லிடுவார். சமீபத்தில் ஒரு தடவை சந்திக்க போன போது சுயூத்தி இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி பற்றி பேசிக்கிட்டே இருந்துட்டு, அவங்களுக்கு இப்னுல் குத்துபுன்னு ஒரு பேர் இருக்கு தெரியுமாப்பா அப்படின்னாங்க. நிறைய கிதாபுகள் எழுதுனதுனால அவங்களுக்கு இப்னுல் குத்துபுன்னு பேர் இருக்குமோ என்னமோ அப்படின்றப்ப அதுட்டு சொன்னாங்க, இல்லை, ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹுடைய தகப்பனார் ஒரு பெரிய முசன்னிப்பு, எப்பவுமே கிதாபுகளுக்கு இடையில இருப்பார். சின்ன ரூம் தான் அவங்க வீடு, கிதாபுகளுக்கு மத்தியில தான் விலாதத்தாச்சு. ஜலாலுத்தீன் சுயூத்தி பிறந்ததே அங்கதான், கிதாபுகளுக்கு மத்தியில தான் டெலிவரி ஆச்சு. அதனால தான் அவங்க இப்னுல் குத்துபு தெரியுமா. ஹம்லில் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய தாய் வயிற்றுல சுமந்திருக்கிறப்போ வதஉல் ஹம்ல் வரையில் சலவாத்து ஓதிக்கிட்டே இருந்தாங்க. அதனாலேயே அவர்கள் அவங்க விரும்பின மாதிரியே இப்னுல் குத்துபாக வந்தார்கள் என்று அதிர்ந்தவர்கள் சொல்லுவார்கள்.
போய் உட்கார்ற நேரம் எல்லாம் ஏதாவது ஒரு மாலுமா பேஷ்மாவுகளாக இருந்தால்தான் மக்களுக்கு அறிமுகமாக முடியும் என்கிற ஒரு ஒரு பொது புத்தியை உடைத்தவர்கள் அதிர்ந்தவர்கள். காலம்பூரா தரிசில தான் நாட்டில இருக்கிற எல்லா மூளை முடுக்குக்கும் பிஎஸ்பி என்கிற பெயர் தெரியும். எங்க இமாமத்தெல்லாம் பண்ணதில்லை. ஒரு முதன்மைசாக வகுப்பறையிலே அமர்ந்து கொண்டு ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய கவனத்தை ஈர்க்க முடியும் என்பதற்கு அதிர்ந்தவர்கள் மிகப்பெரிய உதாரணம். பொறுப்பு எல்லாம் ஆடும், அந்த கிதாப் வேடு, இந்த கிதாப் வேடு. பெரும்பாலும் இந்த கிதாபை அதிர்ந்து எடுக்க சொல்லுவாங்கிறதுக்காக வேண்டிய நாமெல்லாம் போறப்ப வகுதி நிசம் கூட கூட்டிட்டு போயிடுறது. அவர் உயரத்துக்கு ஏறி ஏறி நிறைய எடுத்துருவார். அதிர்ந்து எடுக்க சொல்லிக்கிட்டே இருப்பார், அதை எடுப்பார், இதை எடுப்பார். ஒரு தடவை ஒரு பள்ளிவாசல் திறப்பு விழாவுக்காக உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். ரொம்ப அசால்ட்டா சொல்றாங்க, மஸ்ஜிதுகள் நிறைய திறக்கிறாங்கப்பா, நீங்கெல்லாம் வாயிலா இருக்கிறீங்க, போய் எல்லாத்துலேயும் சொல்லணும், மஸ்ஜிது வேற முசல்லா வேற, நான் இந்த ரெண்டுக்கு உள்ள பர்க்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வண்டி நஜாரத்தில் இருந்தப்போ மூசா குட்டி மௌலானாவை கூப்பிட்டு மஸ்ஜிது முசல்லாவினுடைய எல்லா இதையும் குலாசாவை எழுதி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் எழுதி கொடுத்தது நான் உன்னை சொல்கிறேன் உட்கார், அதை எடுப்பா அப்படின்னு எங்கேயோ ஒரு கிதாபை கையை காட்ட கரெக்டாக எடுத்து உருவி அதில் நாலு சீட்டு மூசா குட்டி எழுதுறவர்கள் கையெழுத்தில் எழுதுனது அதில் இருக்குது. இப்போவே வந்துட்டேன், மஸ்ஜிது முசல்லா அதுல இருக்கு. அதிர்ந்து சொன்னாங்க, மஸ்ஜிது என்பது ஏழு வானத்துக்கு மேலையும் மஸ்ஜிது, ஏழு வானத்துக்கு கீழையும் மஸ்ஜிது. அப்படி இருந்தா தான் மஸ்ஜிது. மேல வணிக வளாகம் கட்டிட்டாலோ தங்கருக்கு ரூம் கட்டிட்டாலோ கீழே அண்டர்கிரவுண்ட்ல ஏதாவது நீ வந்து காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டிட்டாலோ அது முசல்லா தான், அதுக்கு பேர் மஸ்ஜித் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் மஸ்ஜிதுன்னு வச்சுக்கிறான், மேல கடை கட்டியிருக்கான்லாம் பேசிட்டே வர்றப்போ நீங்க வந்து மக்காவில் அந்த ஹோட்டலில் தொழுகிறீங்களாமே அப்படின்னாங்க. ஆமா, ஹில்டன் ஹோட்டலு, முசல்லா தான், மஸ்ஜித் இல்லை. கீழையும் கடை மேலையும் கடை, அப்போ அது எப்படி மஸ்ஜிது என்று சும்மா லேசா ஒரு பள்ளிவாசல் திருப்பொருளா பத்தி பேசும்போது கடகட கடமை எதது இருக்குதோ அதையெல்லாம் எடுத்து கொண்டு வைத்து விட்டார்கள். பேச்சு வருகிற போது ஹனீபா ரஹ்மத்துல்லாஹி பத்தி பேசிட்டு ஹனீபானு குழந்தை இல்லையே, பின் எப்படி ஹனீபாவுடைய தந்தைன்னு வருது, யோசியா அப்படின்னாங்க. அதற்கே சொல்லட்டும்னு சொல்லி அல்லாஹ் வர சொல்லுவ ஆன மாதிரி சொல்லுங்க திண்டு உட்காந்துறது. அப்ப அதற்கு சொன்னாங்க, குரான் பூராமே இந்த சமுதாயத்துக்கு பேர் வரும்போது மில்லத்தே ஹனீஃபான்னு வருது. மில்லத்தே ஹனீஃபாங்கிறது தான் நம்முடைய அடையாளம். அதனால அல்லாமா துசூஃபி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்கப்பா, அபு மில்லத்தின் ஹனீஃபா. அங்கே ஒரு முலாஃபு போயிருக்குது, முலாஃபு இலகி போயிருக்குது. ஹனீஃபாவான ஒரு மில்லத்தினுடைய தந்தை அப்படின்னு அர்த்தம். மில்லத்து இல்லாதனால மகதூபா இருக்கிறதுனால நிறைய பேர் அப்படி நினைச்சுக்கிறாங்க. அதாவது பேச ஆரம்பிச்சு எந்திரிச்சு வர்ற வரைக்கும் ஒரு அரை மணி நேரமோ முக்கால் மணி நேரமோ என்னென்னவெல்லாம் நம்ம மடியில கொட்டி விட முடியுமோ அவ்வளவையும் கொட்டி விடுவார்கள். ரொம்ப ஆச்சரியப்பட்டு சிலாகித்து போன செய்திகள் உண்டு. இஸ்லாத்தின் நேர்களும் எழுதுகளும் எழுதிட்டு முதல் பிரதி அஞ்சத்திட்ட வாழ்த்துறை வாங்கிருக்காங்க. சவுதி நகரத்தவர்களை அழைத்து கொண்டு நாங்கள் போயிருக்கிறோம். அதர்த்திட்ட கொடுத்து முதல்ல உங்க கையால கையெழுத்து போடணும்னு சொல்லி மதிப்புரைக்கு கையெழுத்து போட்டாங்க. சஹாபாக்கள் வரலாறா இவ்வளோ பெருசு எழுதிருக்கியப்பா, நான் எங்க போய் படிக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு சஹாபாக்கள் வரலாறுல வண்டி போச்சு, வெகு தூரம் போச்சு. சீனாவுக்கு சஹாபாக்கள் போய் வியாபாரம் பண்ண உடனே ஜெயிலில் பிடிச்சி வச்சுட்டான் தெரியுமா. அங்க பொய் பேசி பண்ற வியாபாரிகளுக்கெல்லாம் வியாபாரம் அடிபட்டு போச்சு. இவங்களுடைய நேர்மையான வியாபாரத்தினால பிடிச்சி ஜெயிலில் வச்சுட்டாங்க. அப்புறம் ரிலீஸ் ஆகி வந்தாங்க எல்லாம் சொல்லிட்டு பேச்சோட பேச்சா அதை சொல்றாங்க. தெரியுது, யோசிச்சிருக்கியா புத்துலுபுள்ள இல்லை வலுவு பேசி அறுத்து சொல்லு அறுத்து சொல்லு அப்படின்னாங்க. அதான் சீனா சென்றாயிரும் சீர்கல்வியை கற்றுக்கும், உனக்கு அது சரியா படுதா அப்படிதான் எல்லாம் சொல்றாங்க. இல்லை மதினால உட்கார்ந்துருக்குது, அப்புறம் சீனாவுக்கு போனா சரியா இல்லையப்பா. ஆனால் மதீனத்துள் எழுமி வலியும் பாபுவா, நான் தான் மதீனத்துள் எழுமு, நான் மதினால உட்கார்ந்துருக்கிற பிற சீனாவுக்கு போனா என்ன அர்த்தம், அது சரியா இல்லையே. சரி, ஏதோ வரப்போகுதுங்கிறதுனால நான் வந்துட்டு சொல்லுங்கன்ட்டு உட்காந்துட்டோம்.
பதினெட்டு சாபாக்களை பத்தி பேசிட்டு வர்றப்ப சொன்ன செய்தி இது. இந்த அரபி ஹருஃபு லவ் இருக்க, லவ்வுக்கு பின்னாடி கானையக்கூனுடைய அகவாசங்கள் இருந்துச்சுன்னா போக்கிடுவாங்க. அந்த மாதிரி உத்துணுபுல்ல இல்மை தேடுங்கள், வளவு குண்டும் விசீன். நீங்கள் சீனாவில் இருந்தாலும், அப்ப என்ன அர்த்தம், நீங்கள் சீனாவில் இருந்தாலும் எங்கிட்ட மதீனாவில் வந்து படிங்கன்னு அர்த்தம். நீங்க சீனா தேசம் போன வச்சுக்கல, உண்மையில் சொல்லுகிறேன். அடுத்தவர்கள் இடத்துல பேசுகிற போது இந்த மாதிரி ஏதாவது செய்திகளை சொல்லுகிற போது போதிய காலத்தை விடவும். சொன்னாங்க உடனே அந்த பைத்து டக்குன்னு வருது. அல்பியாவுடைய பைத்து வயகதி பூனஹா வய புகூனல் ஹபர் பஹத இன் வலௌ கசீரன் ரஷ்டஹர். நான் சாதாரணமாக சொல்கிறேன், அது அவங்களுடைய ராகத்தில் படித்தாங்க. வயஹதி பூனஹா வய புகூனல் ஹபர் பஹத இன் வலௌ கசீரன் ரஷ்டஹர். கானாகவாத்வாவுடைய பாடத்தில் அல்பியாவில் வர்ற பைத்து, லவ்வுக்கு பின்னால் கானையக்கூடிய முஸ்தகாத்துகளை போக்கிடுவாங்க. அப்ப போக்கிட்டா என்ன அர்த்தமாகும், வளவு குண்டும் பிசீன், குண்டும் என்கிற வேல் நான் போயிருக்குதுவா, எங்கெல்லாம் வந்து சீனா தேசம் சென்றாயிருந்து சொல்றாங்களோ நீங்கெல்லாம் வாழ்ந்துகள், அங்கெல்லாம் இதை சொல்லுங்கப்பா, சீனாவில் இருந்தாலும் இங்க வந்து படிச்சுக்கோன்னு சொல்லுங்கப்பா. ரேவதி எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை இழந்திருக்கிறோம் என்று தனியாக அமர்த்தி யோசிக்கிற போதெல்லாம் பிரமிக்க வைக்கிறது. ஜகாத்து வந்து காபிர்களுக்கு கொடுக்கலான்னு பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருக்கிற சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி, மொல்லபத்தில் குழுப்புகளில் ஒருத்தர் கூட காபிர் கிடையாது, எவன் சொன்னாலும் அவனை விடக்கூடாது, அது எப்படி இப்படி செய்யலாம் எடுப்பாங்க. நான் பகிர்தினத்தெல்லாம் இருந்தோம், குர்த்துபியை எடுத்து குர்த்துபியில மொல்லபத்தில் குழுப்புல யார் யாருக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க அதுல யாராவது காபிர் உண்டா, வலம் யஸ்புத் அஹதும் மின்ஹும் அப்படின்னு எடுத்து அந்த இபாரத்தை காட்டி குர்த்துபி மட்டும்தான் வல்லபத்தில் குழுவுடைய லிஸ்ட் வந்து பூரா எடுத்து எழுதுறாரு. அத்தனையும் சொல்லி வல்லபத்தில் குழுவுல குஃபார் வயரத்தால ஜக்காத்தை பத்தி ஒரு மணி நேரம் ஒரு கருத்தரங்கத்துல போய் கிளாஸ்ல உட்காந்துட்டு வந்த மாதிரி இருந்தது. அதிர்ந்தவர்கள் இடத்துல இது மாதிரி ஏதாவது ஒரு தலைப்பை வச்சு பேசிட்டா அல்லாஹு அக்பர் எக்கச்சக்கமாக சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அதிர்ந்தவர்கள். எனக்கு நிறைய சொல்ல நேரம் இல்லை, நிறைய உரையாற்ற வேண்டிய காலத்திருந்தவர்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் நம்மளாம் ஹஜ்ஜுக்கு போயிருக்கோம், அதிர்ந்தும் ஹஜ்ஜுக்கு போயிருக்காங்க. அதனுடைய ஹஜ்ஜுடைய டைரி இன்னைக்கும் இருக்கு. நான் இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்ப வருங்க தெளி மோசாட்ட சொன்னேன், எனக்கு அந்த டைரி மட்டும் வேணும், ஒரு ஜெராக்ஸ் வேணும்னு கேட்டிருக்கேன். ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னாடி பகிர்ந்து நினைச்சுக்கு ஃபோன் பண்ணி அதிர்ந்து உடம்பு இல்லைன்னு கேள்விப்பட்டேன், வீட்டுக்கு போனால் அந்த டைரி மட்டும் வேணும்னு. எத்தனையோ பேர் 20 ஹஜ்ஜு 30 ஹஜ்ஜெல்லாம் செய்கிறோம், அதற்கு சில ஹஜ்ஜு தான் செஞ்சாங்க. இந்த ஹஜ்ஜினுடைய 40 நாள் என்னென்ன பண்ணாங்கன்னு எழுதி வச்சுருக்காங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா, சொந்த பந்தங்களுக்கெல்லாம் தவாஃபு டெய்லியும், பசங்க பேர், பிள்ளைங்க பேர், பேரம்பேத்தி பேர், எல்லாம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வருது. முகமது அமீர் பாங்கவி பேர்லாம் அதில் இருக்குது, அவங்களுக்கு ஒரு தவாஃபு ஒரு நாள். எல்லாம் செஞ்சுட்டு அப்படி போகிறேன், தவாஃபுலி முகமது பின் இஸ்மாயில் புகாரி, தவாஃபுலி அபிஐச திருமதி, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாள் பட்டியல். பிரமிச்சு போயிட்டேன், இவங்களுக்கெல்லாம் கூட தவாஃபுகள் அச்சில் பண்ணிட்டு இருக்காங்களான்னு. அப்புறம் போக 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 அவங்க ஓதி கொடுத்த கிதாபுகள் எத்தனையோ, அத்தனை பேருடைய முசன்னிப்புக்கும் ஒவ்வொரு தவாஃபு, ஒவ்வொரு தவாஃபு ஐம்பியா இருப்பாங்க, பூராத்துக்கும் ஒவ்வொரு தவாஃபு. ஆச்சரியம் எழுதியிருக்கிறாங்க, நான் ஓதி கொடுத்த மொத்தாவில் என்னை ஈர்த்த கிதாபு அவுஜதுல் மசாலிக். அவுஜதுல் மசாலிக்கினுடைய முசன்னிப் ஷேகுல்லதி ஜக்ரார் அப்துல் அலிக்கு ஒரு தவாஃபு. யார் யாருக்கோ எழுதியிருக்கிறார்கள். இவங்களுக்கெல்லாம் தவாஃபை வந்து பிளான் ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாமளும் தான் பிளான்லாம் பண்ணுறோம். சும்மா எத்தனை துவா ஓதுறது, யார் யார் விட்டு போயிருமோன்ட்டு எழுதுவோம். அதிர்ந்தவர்களுடைய ஹஜ்ஜை நினைச்ச ஆச்சரியமாக இருக்கு. நான் சொல்ல நிறைய செய்திகள் உண்டு, நேரம் இல்லை. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஆன்மீகத்தில் இவ்வளவு பெரிய உயரம் தொட்டவர்கள் தனிப்பட்ட அகலாக்கங்களில் உச்சகட்டமாக இருந்தார்கள். நேற்றைக்கு நண்பர் ஹுசைன் படேல் பாக்கவி அவர்களுடைய ரசூலுல்லாஹ்வுடைய அகலாக்கங்களை குறித்த, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அகலாக்கங்களை பற்றி சிலாகித்து விட்டு பிஎஸ்பி அதிரத்திடம் இருந்த அகலாக்கங்கள் என்னென்னு அவங்க எழுதினத கண்ணீர் இல்லாமல் படிக்க முடியவில்லை.
கடைசி வரைக்கும் யார்கிட்டையும் கையேந்தி தேவையாக கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார்கள். அதிர்த்தவர்களுக்கு ஹார்ட் ஆபரேஷன் நடக்கிறது சென்னையில். ஹார்ட் ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய உஸ்தாத் கான்தானந்தி அவர்கள் மூலமாக, அவர்களுக்கு முன்னாள் நெருக்கமான ஒருவர் மூலமாக அதிர்ந்தவர்களை ஆஸ்பத்திரியில் சென்று பார்த்துவிட்டு, அவர் போனவரை ஏதோ ஒரு சின்ன ஹதியா கொடுக்கணும்னு நினைச்சிருக்காரு. அவரு இது அவரே சொன்னது, என்ன அவரே சொன்னது, காசை எடுத்து கொடுக்கறதுக்காக வேண்டி ஒரு சின்ன அன்பளிப்பு கொடுக்க போனேன். எப்பவுமே அன்பளிப்பு என்ன வாங்கிக்குவாங்க, ஆனா கொஞ்சம் நெருக்குப்பா, இது ஜக்காத்து காசு இல்லை அப்படின்னு கேட்டாங்க. இல்லை இது ஜக்காத்து காசு இல்லை, என்னுடைய ஹதியாவில் தான் நான் கொடுக்குறேன், என்னுடைய அன்பளிப்பு அதில், தயவுசெய்து நீங்கள் வாங்கிக்கணும்னு சொல்லி வற்புறுத்தி கொடுத்துட்டு வந்தேன். காலமெல்லாம் ஜக்காத்துக்கு அந்த பைசா என் கையில் வரக்கூடாதுங்கிறதுக்கு அதிர்ந்தவர்கள் காட்டிய பேணுதல். எந்த காசாக இருந்தாலும் பரவாயில்ல, கவரில் கொண்டா அப்படிங்கிற மாதிரி வாங்கிக்கிற சூழ்நிலையில் அதிர்ந்தவங்க இருந்ததில்லை. தனிநபர் வாழ்வில், ஆன்மீக வாழ்வில் அவர்கள் நடத்துகிற பாடங்களில் சொல்லவும் பகிரவும் நிறைய செய்திகள் உண்டு. நான் சில பேருக்கான நன்றிகளோடு நினைவுபடுத்துகிறேன். மிகச்சிறந்த முறையில் அதிர்ந்தவர்களினுடைய நிறைய நிகழ்ச்சியை எழுத்து வடிவத்திலே தந்த பி எம் கலீல் ரஹ்மான் மண்பை அதிர்ந்தவர்கள், அதிர்ந்தவர்களுடைய மக்கள் என்ற அடிப்படையில் என்னுடைய வகுப்பு தோழர் வர்க்கத்தளி பாக்கு உட்பட, அது நன்றி சொல்ல முடியாது, அவங்க கடமை. போகிற உளமாக்களை எல்லாம் நன்கு உபசரித்த அவர்களுடைய மருமகன் சிராஜுத்தீன் அதிர்ந்தவர்கள், இதெல்லாம் மேலே அதிர்ந்தவர்கள் இங்கே சென்னைக்கு வந்தபோது அதிர்ந்தவர்களுக்கு ஒரு வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும், பாடம் நடத்துகிற பேரார்வத்தை பூர்த்தி செய்து தர வேண்டும் என்று இங்கே எஹியாவுலும் முத்தீனுக்கும் பார்த்திக்கும் வகுப்புகளை ஏற்பாடு செய்து கொடுத்த மஜ்னத்துல் மொஹ்சினீன் ட்ரஸ்ட், இதனுடைய மாண்பார்ந்த நிர்வாகிகள், இவங்க எல்லாத்தையும் பின்னாடி இருந்து இயக்கி தந்த பஹ்ருதீன் பாக்கவி, இது போன்ற நான் நன்றி சொல்லுவதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் ஜஜாக்கும் அல்லாஹு ஹைரல் ஜஜா. ஒரு மிகப்பெரிய இந்த பள்ளிவாசலோடு அதிர்ந்தவர்களுக்கு தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்த மன்னடி மருமு அப்துல் ரஹ்மான், அதற்கு நம்பரல்லாஹு மர்கதவு உள்ளிட்ட எல்லோருக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா உயர்ந்த கூலிகளை வழங்க வேண்டும் என்று துவா செய்து, அதிர்ந்தவர்களுக்கு பின்னால் இப்ராஹிம் அதிர்ந்தவர்கள் சொன்னது போல தரிசனுடைய ஆர்வம் குன்றி வருகிற இந்த காலத்தில் மீண்டும் மீண்டும் உலமாக்களை, முதலீடுகளை உருவாக்குகிற பணியை நாம் தொடர்ந்து மேற்கொள்வோம். அல்லாஹ் அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.